ஹலோ ஏய் பேபிம்மா, நான் பேசுகிற கேக்குதா உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு உட்காந்துருக்காங்களா? தேங்க்யூ. ஏய் செல்லம், அம்முக்குட்டி, என் தங்கமே, லவ் யூ உம்மா. நல்லா சத்தமாக கொடுறீ உம்மா, ஒன்று தான் தருவியா? தொடர்ந்து கூட ஒரு பத்து கூட நான் தந்தா தான் தருவியா? உம்மா உம்மா உம்மா. தம்பி தம்பி போதும்பா. ஒரு நிமிஷம், புரியல புரியல, சவுண்ட் வெளியே கேக்குது, வெளியே கேக்குது. ஓ சாரிங்க, இல்லை இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல நான் பேசுறது மட்டும் தான் எனக்கு கேக்கும், வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து கேக்குது. சாரி சாரி. செல்லமே, செல்லக்குட்டி, ஏ எர்த்தில் கிராவிட்டியே இல்லைன்னாலும் உன் அழகில் நான் விழுந்துருவேன்டி. அப்படி ஒரு அழகு. ஆமாம், அந்த கிரீன் கலர் சுடி போட்டு நீ இருந்த பாரு, பா சரியான அழகுடி. பா, உங்கள் அப்பா சிற்பி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆ, நீ அந்த ஃபோன் யூஸ் பண்ணுவ தெரியுமா, அது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். மற்றவங்களாம் யூஸ் பண்ணால் இரிட்டேட் ஆகும். ஆனால் நீ யூஸ் பண்ணுறப்ப நான் அப்படி உட்காந்து வரையலாமான்னு பார்க்குறேன். இது என்ன இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு, அவ்வளோ அழகாக இருந்தடி செல்லக்குட்டி, நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டேன்டி. ஏய் செல்லக்குட்டி, ஏய் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் தெரியுமா, ஆனால் நேற்று நைட்டு நீ அந்த சந்தில் வச்சு எனக்கு கட்டி பிடிச்சில இருக்கி. ஆமாம், அதை நினச்சக்கப்புறம் தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே இருக்குது. ஏய் இன்றைக்கும் என்ன அந்த மாதிரி நீ கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டி பிடிக்கிறியா? நல்லா கட்டி பிடிக்கணும், ஆனால் நீ கழுத்தில் கடிச்சமே கடிச்சிடக்கூடாது, கடிச்சு மட்டும் வச்சிடாத. நேற்று நீ ரொம்ப கடிச்சு வச்சா எல்லாம் காயம் மாரிச்சு நான் வீட்டில் மறைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. சரியா, அப்புறம் நீ கடிச்சினா நானும் கடிப்பேன், நீ கழுத்தில் தான் கடிப்பேன், நான் வாயை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன். நான் கடிப்பேன் உன்னை. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், புரியல. ஏ செல்லோ, ஒரு செகண்ட் லைன்ல இரு. இல்லை நான் வந்து கடிக்கிறேன், இரு லைன்ல இரு, இரு இரு. என்னங்க கொஞ்சம் நினைச்சேன் கூச்சமா இருக்கு. ஏய் அவங்க வேறு ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க, பேசினாலே கிஸ் கொடுத்த என்ன நினைப்பாங்க. கண்டிப்பாக வேணுமா? சரி ஓ சரி, இரு இரு, தரேன், கோச்சிக்காத. உனக்கு தராமல் யாருக்கு தர போகிறேன், இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு தராமல் யாருக்கிட்டையும் தர போகிறேன், தரேன், இரு இரு. உமா உமா, ஒரு நிமிஷம் உமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. தேவதன்னு வர மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? அங்கதான் பார்த்து பேசிருக்கேன் உங்களுக்குள்ள உங்க அளவுக்கு அழகா இருந்தா மெயின்டைன் பண்ணலாம்னு வைங்களேன், உட்காந்து கவிதை எழுதலாம், பாட்டு எல்லாம் கிட்டார் எட்டு வந்து பாடிட்டே இருந்திருப்பேன் நேரம். நீ உங்களை மாதிரி அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ஒன்றும் உங்க ரேஞ்சுக்கு இருக்க மாட்டா, ஆனா இப்படி பாட்டெல்லாம் கேட்கற என்ன பண்றது, பாடிதான் ஆகணும். ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நீங்க எதாவது லவ் பண்றீங்களா? அப்படியா? நானும் லவ் பண்ண செஞ்சாதான் இருக்கேன்.
நான் சீரியஸாக உண்மையே சொல்கிறேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லவே இல்லைங்க. இதில் நான் பாட்டு தாங்க கேட்டுட்ருந்தேன். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு உங்கள் அங்கேருந்து பார்த்தேன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்களா, உங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக பயமாகவே இருந்துச்சா. சிலதான் கேர்ள் ஃப்ரெண்டை பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டா அடுத்து நம்மகிட்ட எப்படி பேசணும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி வந்து நான் இவ்வளோ ரொமான்டிக்கான ஆள், இவ்வளோ அவ்வளோ ரொமான்டிக்காக பார்த்துப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சேட்டையெல்லாம். சரி சார், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதான் சொல்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன். சரி என்ன, ஓகே ஓகேங்கிறீங்க, என்னன்னு சொல்ல இப்படி அழகாக சிரிச்சே நீங்களாலே போதும். நான் என்ன சொன்னாலும் சிரிச்சு இருப்பீங்களா? ஆ என்ன, இது போதுமே. என்ன இதுவா, நீ உங்களை நீங்கள் டெய்லி உங்களை வந்து நான் டிவியில் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி உட்கார வச்சு சரிங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருப்பேன். எப்போ சரிங்க, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏஞ்சல் தானே, விங்ஸ் எங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா இல்லையா, வாடகை விட்டுருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னடா பறந்து போகணுமே அப்படிங்களா, நான் தூக்கிட்டே போகிறேன் உங்களை, நீ எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நம்மளை தூக்கிட்டே போய் விட்டுறேன். இந்த காலெலாம் இந்த விஷயம் தரையில் வைக்காதீங்க, என் தலையில் வைங்க. பொருங்க, கொசு தள்ளி விட்டுருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொசு பற்றி ஆகிட்டு வந்துடுறேன் இனிமேல். சரி, எங்களுக்குள்ளே நீங்கள் வந்து உட்காரணுட்டு சொல்லிடுங்க, அவனுக்குள்ளே கொசு பற்றிலாம் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு உட்காரக்கு நான் ரெடி பண்ணா. சரியா, பரவாயில்ல, அழகா சிரிக்கிறீங்களே, எந்திரிச்சு போவே மனச மாட்டேங்குது. மாத்திரப்ப ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்கலாம், பண்ண மாட்டேன். ஆ, அது பரவாயில்ல பரவாயில்ல விடு, நான் நேர வரல நேர வரல. ஏய், இன்னும் ப்ரைவேட்டெல்லாம் பேச முடியாது, நான் பப்ளிக்ல இருக்கேன். ஆ, வரேன் வரேன், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்கிட்ட பேசுறீங்க, உங்ககிட்ட தான் பேசுறேன். சாரிங்க, நான் பொண்ணுகிட்ட பேச மாட்டேன். ஏய் செல்லக்குட்டி, ஆ இங்கே ஒரு பொண்ணு, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை தானே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், உட்கார்றது கம்ஃபர்டபுள், என்னடமோ பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பேசுவேனா, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே நான் மற்ற பொண்ணை பேசுகிறது நினைக்கிறேன், நான் பேசலை பேசலை. ஆ, நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட? ஏ, கேட்டுதான் ஒரு பொண்ணு சவுண்டு. ஆ, அவங்க தான் அவங்க தான். ஏ, ரொம்ப டார்ச்சரி, பார்த்துக்க எவ்வளோ அழகான பையனை நீ புல் பண்ணியிருக்கேன்னு. ஆ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே வந்துரு, நான் பைக் கிட்ட வந்துட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, கிளம்பி கிளம்பிட்டியா, வந்துருச்சு இல்லை குட்டி? ஆ சரிம்மா, சரியா. ஆ, லவ் யூ. ஓகேங்க, கட் பண்ணிட்டோம். நம்பர் தரேன் நீங்கள் இன்ஸ்டா ஐடி. இப்போ தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னேன்? இப்போ தான். அச்சோ, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு பர்சனாலிட்டி உங்களை லவ் பண்ணுது, இன்னொரு பர்சனாலிட்டி அவ்வளோ லவ் பண்ணுது. இப்போ பேசுகிற வந்து குரு, அந்த பர்சனாலிட்டி பேர் திரு. திருதான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான், சரிங்களா? ஒரே ஆளு தான், பட் ஆனால் மல்டிபிள் பர்சனாலிட்டிங்க எங்களுக்குள்ள. இப்போ திரு வா அப்படின்னா இப்போ போறீங்களா வரேன். ஏய் திரு, நீ வரலாண்டா. ஆ சிஸ்டர், குருட்ட பேசுறீங்களா? ஸோ இல்லைங்க, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல, இவ்வளோ சொல்லிட்டீங்களா, சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆ, நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்கே திரும்புங்க, கண்ணு அழகாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு அந்த கண் அழகாக தான் தெரியுது, அந்த கண்ணு இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது. என்ன, இங்கே திரும்புங்க. ஓ, என்னோடய ரிஃப்ளெக்ஷன் அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே அந்த செங்கல் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து கேமரா இருக்குது, அந்த ஒரு பிளாக் கலரில் தெரியுதா? ஆ, அது வந்து கேமரா. இது வந்து யூடியூப் சேனலுக்காக, கோவை 360 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலுக்காக சும்மா இந்த ரொமான்டிக் ஃபோன் கால் மாதிரி ஒரு பொண்ணுட்ட அவன் பேசாமல் பேசிட்டு கடைசியில் அவங்ககிட்டையும் பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபன்னி வீடியோ. இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டோமா, கோவை 360 சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வரும். யூடியூப் சேனல், ஆமாம், கோவை 360 சொல்லி யூடியூப் சேனல். ஆ, என் சிஸ்டர் ஒருத்தி வருவா, அவளையும் ப்ராங்க் பண்ணலாங்களா? ப்ராப்ளம் இல்லைங்களா? சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களையும் ப்ராங்க் பண்ணணும், பண்ணலாங்களா? எப்போ வருவாங்க? இல்லை இப்போ வந்துடுவாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க.
எவ்வளோ நேரம் ஒரு இல்லை இப்போ லைட் வரல அதான் பார்க்குறேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்களா? வந்துடுவாங்க இப்போ வந்துடுவாங்க ஒரு 5 to 10 minutes. அப்படியா? சரி அப்படின்னா எப்படின்னா இப்போ நாங்கள் ஐயோ இந்த ஒரு கான்செப்ட் அங்கே யோசிச்சுட்டு வந்தேன். சரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு எப்படின்னா நீங்களும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் கூட இருந்து அவங்கள ப்ராங்க் பண்ணுற பண்ணலாமா? சரி ஓகே, அப்போ இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இந்த வீடியோ முடிச்சிடலாம், இப்போ அவங்க வந்தோன்னா அவன் அந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சரி, இந்த கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வர சொல்லுங்கள். ஓகேவா? என் எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு சேர்ந்து அவங்களுக்கு ப்ராங்க் பண்ண மாட்டோம். என்ன இந்த கான்செப்டில் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரிங்களா? ஓகே உங்களுக்கு ஆ சிரிக்கிறீங்க.